வணக்கம் கண்ணு, இது தமிழ்நாடு மண். தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க ஆன்மீகமும் ஆன்மீக சார்ந்த சில வழிபாடுகளும் மிக முக்கியமாக காணப்படுகிறது. அதுலேயும் முக்கியமாக நம்ம பிள்ளையாரை வணங்கிட்டு எல்லா வேலையும் செய்வோம், ரைட்டா? அதுவும் இல்லாமல் இந்த சூலத்தை பார்த்தாலே நம்மளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க ஞாபகம் வரும். இந்த சூலம் எதை குறிக்குதுன்னா, அந்த அம்பாளுடைய உருவத்தையே நம்ம குறிக்கிறோங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி பார்க்க இருப்பது இந்த கோயில் வந்து எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஏரிக்கரையோரம், அதுவும் ஊர் எல்லையில் வந்துட்டு இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் என்ன கோயில்னு பார்க்குறீங்களா, மைசூரில் அமைஞ்சிருக்கும் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி ஆலயத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி ஆலயம் தண்டலை. இது தண்டலைன்றது எங்கே இருக்குன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்துட்டு தண்டலைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா, கோயில் என்ட்ரன்ஸுக்குள்ளே பலிபீடமும் பலிபீடத்துக்கு அடுத்ததாக அந்த சிம்ம வாகனமும் ஊஞ்சல் அமைக்கப்பட்ட அந்த ஊஞ்சலில் அந்த ஸ்ரீசக்கரத்துக்குள்ள அந்த அம்பாளுடைய திருவுருவ சூலாயுதத்தையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக அந்த கோவிலில் இருக்கிற வேலைப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. கருவறை அமைந்திருக்கும் அந்த கோபுரத்தை பார்க்கக்குள்ளேயே நம்மளுக்கு ரொம்ப மகிழ்ச்சித்திருங்க. அது கூடயே அந்த அம்பாள் இருக்கும் இடத்துல வந்துட்டு அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து சப்த கன்னிகளும் அவங்கள தங்கையான செல்லியம்மனையும் இங்கே வணங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி இந்த கோயில் தரிசனத்தை நீங்கள் காணுமாறு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்கள்.